நம்ம பார்த்தீங்கன்னா மணாலி ஷாப்பிங் ட்ரிப்புக்கு வந்துட்டோம், சாப்பிட்டோம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் என்னது, சாலையூர் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க ஸ்டூடியோக்கு வந்திருக்கோம். கௌதம் மன்னனுக்கு 4-5 ட்ரெஸ் எடுத்துகிட்டு, எனக்கும் 2-3 டிஷர்ட் எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்தோம், எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை. நாங்கள் ஒரு யூடியூபரை கூட பார்த்தோம், அவங்க பேர் ஃபைரோஸ்கர், எனக்கு யாருன்னே தெரில. அண்ணனுக்கு எல்லாரையும் தெரியுது, ஏன்னா எனக்கு தெரில, ஏன் தெரில. அதுவும் நாங்கள் வீட்டுக்கு தான் போகணும் போல், இல்லை வீட்டுக்கு போகணும், ஏதோ கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, அங்கே போகணும் போல. அண்ணன் பாருங்கள், இங்கே இருக்கிறதெல்லாம் எதுவுமே சரியில்லைன்னு, இந்த பிடிக்கலன்னு எடுத்து போட்டிருப்பாங்களே அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு. வா, பார்த்தீங்கன்னா எதுவுமே செட் ஆகலை எங்களுக்கு. மூணா மட்டும் ஏதோ பச்சை கலர் ஜிங்கிச்சான்னு ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்துருக்கு, எனக்கு எதுவுமே செட் ஆகலை, எல்லாமே போட்ட மாதிரியே இருக்குது. அதனால் அங்கேருந்து வந்துட்டோம், திருப்பி காருக்கு போகிறோம். வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா தரமணியில் இருக்க கட்சி தரமணியில் இருக்க ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி போட்டிங்கன்னா கிடைக்கும்னு கௌதம் அண்ணன் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். நான் நிறைய வாட்டி எழுதியிருக்கேன், இது வரையும் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஏன்னா எண்ணெய் நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம எண்ணெய் நல்லா இருந்தாலும் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. கௌதம் அண்ணனுக்கு நிறைய கிடச்சிருக்கு, பூனாவுக்கு நல்லா கிடச்சிருக்கு. ஓரளவுக்கு பூனா அதோட இதுல ஸ்டேஜில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கௌதம் அண்ணனும் ஓகே அப்படின்ற லெவலில் இருக்கார். என் நமக்கு இது மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை, அதனால் பெருசாக நானும் எதுவும் இது பண்ணிக்கிறது இல்லை. அங்கே வந்திருக்கோம், இப்போ அங்கே தான் போகிறோம். வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன், நமக்கு எனக்கு புதுசு, அதான் எங்கள் எல்லாருக்கும் புதுசாக அங்கே தான் வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆரம்பிச்சிடலாம், நம்ம தான் டீ கடை ஆரம்பிக்க போகிறோமே கூடிய சீக்கிரத்தில். ஆமாண்ணா, நோட் பண்ணி வைங்க. சரி வாங்க போய் நம்ம சாப்பிட்டு எல்லாருக்கும் சொல்லலாம். பரவாயில்ல, உள்ள என்ட்ரி ஆனோம். காலை உள்ளே விட்டு மீனை கடிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ சொன்னாரே, ஆனால் மறந்துட்டேன் ப்ரோஸ். சிஜு கூடலாம் விளையாடலாம், அது கூட இருக்கீங்க. அந்த டாகு கூட விளையாடுறதுக்கு 220 ரூபா, 220 ஒன்லி. அதே மாதிரி கிட்ஸு விளையாடுறதுக்கும் இங்கே இருக்குது. கார்டன் ஜின்னி தோசை ஒன்று ஆர்டர் பண்ணோம், அப்புறம் கேரளா தோசை ஒன்று, ஷெஷ்வான் தோசை ஒன்று ஆர்டர் பண்ணோம். கேரளா தோசை சூப்பராகவே இருந்தது, ஷெஷ்வான் வேலைக்கே அவர், அப்புறம் கார்டன் ஜின் ஓகேவாக இருந்தது. ஷேக்ஸ்பியர்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போனோம், அங்கே மேங்கோ பிஸ்தா அப்புறம் வேற என்னமோ ட்ரை பண்ணேனே மறந்துட்டேன், எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. அங்கே ட்ரெயின்லாம் கூட இருக்குது. பூனாவோட ஃப்ரெண்ட் அங்கே ஒருத்தர் வேலை செய்கிறதுனால நாங்கள் ஃப்ரீயாகவே போனோம். ஆனால் இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு 300 ரூபா, நாங்கள் ஆனால் ஃப்ரீயாக போயிட்டு வந்தோம், ஜாலியாகவே இருந்தது. நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட இந்த லாக் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் சொந்தங்களே, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.